ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு மேரேஜ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு என்ன ரகசியம்? இந்த கேள்விக்கான பதிலை தான் ஜான் காட்மேன் அப்படின்றவர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தார். 1986 சியாட்டலில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனில் தி லவ் லேப் அப்படின்னு ஒரு லேபரேட்டரி ஓப்பன் பண்ணுறாரு. அந்த லேபரேட்டரியில் நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு, நிறைய சைக்காலஜிக்கல் ரிசர்ச் பண்ணுறாரு, கப்புள்ஸை கூப்பிட்டு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு. அதன் மூலியமாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன தேவை அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு அவர் ஆழமாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, ஒரு கப்பிளை பார்த்தாருன்னா இந்த கப்பிள் கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க, இல்லை இவங்க பாதியிலே பிரிஞ்சிருவாங்க அப்படின்றத கரெக்டாக சொல்வாராம். அவர் அப்படி சொல்கிற ப்ரிடிக்ஷன் 99% கரெக்டாக இருந்திருக்கு. 1999 கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு தி 7 பிரின்சிபிள் ஃபார் மேக்கிங் மேரேஜ் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அவரோட ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த புத்தகத்தில் ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண, ஒரு நல்ல மேரேஜை மெயின்டைன் பண்ண நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கற்றுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா அங்கே ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் பத்தாது, அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு மேரேஜ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா அங்கே மேரிட்டல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஸோ யாரெல்லாம் அவங்களோட ஒய்ஃபை, ஹஸ்பண்டை, பாய் ஃப்ரெண்டை, கேர்ள் ஃப்ரெண்டை ஜஸ்ட் ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு மட்டும் பார்க்காம ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறாங்களோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் லைஃப் லாங் இருக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம லைஃப் பார்ட்னரை ஒரு ஃப்ரெண்டாக நம்ம பார்க்குறப்ப நம்ம பிரெயினில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஓவர் ரைட் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறதா இந்த ஆத்தர் சொல்கிறாரு. பிஎஸ்ஓ அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க எது பண்ணாலுமே அதை பாசிட்டிவான அப்ரோச்சில் பார்க்குறது தான் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஓவர் ரைட். அதை யாரெல்லாம் தன்னோட பார்ட்னரை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கலையோ அவங்களுக்கெல்லாம் இதுக்கு ஆப்போசிட்டாக என்எஸ்ஓ, நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஓவர் ரைட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா. ஸோ புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்மளோட பார்ட்னர் திடீர்னு நம்மள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலை. ஸோ அப்போ நம்ம பிஎஸ்ஓ நம்மள்கிட்ட இருக்குது, பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஓவர் ரைட் இருக்குது, அதாவது நம்மளோட பார்ட்னரை நம்ம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பார்த்துட்டு இருந்தோன்னா, அப்போ நம்ம அந்த நிகழ்வை எப்படி பார்ப்போன்னா, மேபி அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், இல்லை பேச முடியாத ஏதோ ஒரு சூழலில் இருக்கலாம், இல்லை நமக்காக ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அதனால தான் நம்மள்கிட்ட பேசலை அப்படின்னு பாசிட்டிவாக அதை பார்ப்போம். அவங்க வேணும்னே அதை செய்யலை அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே என்எஸ்ஓ இருக்குது, நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஓவர் ரைட் இருக்குன்னா, அவங்க உண்மையாகவே பிரச்சனையில் இருந்து நம்மள்கிட்ட பேசலைனாலும் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, வேறு யாரோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளை விட, நம்ம அவங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு இப்படிலாம் யோசிப்போமா. ஸோ எப்போ ஃப்ரெண்டாக நம்ம பார்க்குறோமோ நம்மளோட பார்ட்னரை, அப்போ தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த மேரிட்டல் ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? இந்த 7 பிரின்சிபல்ஸில் 4 பிரின்சிபல் இந்த மேரிட்டல் ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அதில் முதல் பிரின்சிபல் என்னென்னா, நம்மளோட பார்ட்னரை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது புது புது விஷயங்கள். பொதுவாக ஒரு மேரேஜில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நம்ம சொல்கிற ஒரு மிகப்பெரிய குறை என்னென்னா, நீ முன்ன மாதிரி இல்லை, நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் மாறாமல் இருக்க போகிறதே கிடையாது. எல்லாருமே தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் வருவாங்க. அவங்களோட ஏஜ் ஆக ஆக அவங்க நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுப்பாங்க. பட் நான் ஒருத்தவங்களை பார்த்து நீ முன்ன மாதிரி இல்லை மாறிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்னென்னா, உன்னை பற்றி நான் எப்பயோ தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே பண்ணல, இப்போ திடீர்னு உன்னை நான் பார்க்குறப்ப நீ மாறிட்ட மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ எப்போ நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து, உங்களோட பார்ட்னரை பார்த்து நீ மாறிட்ட அப்படின்னு சொல்கிறீங்களோ, அப்போ புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் இவ்வளவு நாள் அவர் கூட ஒழுங்காக அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான எஃபர்ட்டை போடலை அப்படின்றது தான். ஸோ தொடர்ந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மளோட பார்ட்னரை பார்த்து உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான். எப்போவுமே உங்களோட பார்ட்னரை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய ஆர்வமான புது விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன்ஸை அவங்கள்ட்ட கேளுங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு, உன்னோட ஜாப் உனக்கு பிடிச்சிருக்கா, உன்னோட ஜாப்பில் எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் நிறைய தொடர்ந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அவங்கள பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2வது பிரின்சிபல், உங்கள் பார்ட்னர்கிட்ட என்னெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத அடிக்கடி பார்க்குறது. பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஓவர் ரைட்னு ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னது. ஸோ இதை பண்ணுறதோட முக்கியமான காரணம் என்ன?
எப்போ உங்கள் பார்ட்னர்கிட்ட என்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் மேலே ஒரு மரியாதை உருவாகும். ரெண்டாவது, அவங்க ஒரு இழிவான நபர் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே யோசிக்க மாட்டீங்க, பாசிட்டிவான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தால். ஸோ பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்க என்னெல்லாம் செய்யலாம், ரெண்டு ஐடியா சொல்கிறாரு இந்த ஆத்தர். முதல்ல, உங்களோட பாஸ்ட்டில், அதுவும் முக்கியமாக உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். எது நடந்தாலும் அது நல்ல விஷயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களை பற்றி திரும்ப திரும்ப பேச சொல்கிறாரு, அதுவும் பாசிட்டிவான அப்ரோச்சில் அதை பற்றி பேச சொல்கிறாரு. இங்கே கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, நம்ம அப்போ எப்படி இருந்தோம், இப்போ அப்படி இல்லையே அப்படின்ற அப்ரோச்சில் பேசக்கூடாது. அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு பேசி அதை பற்றி சந்தோஷமாக பேசிக்க சொல்கிறார். ரெண்டாவது, அடிக்கடி உங்களோட பார்ட்னர்கிட்ட நன்றி உணர்வை இந்த ஆத்தர் காட்டிக்க சொல்கிறார். ஸோ ஜஸ்ட் பேருக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லாமல் உண்மையாக அவங்க ஏதாவது மீனிங்ஃபுல்லாக செய்யும் போது உங்களோட நன்றி உணர்வை காட்ட சொல்கிறாரு. அது ஒரு ஹக்காக இருக்கலாம், இல்லை கிஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கிஃப்டாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் தேங்க்யூன்ற வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லும் போது அதை நீங்கள் மீன் பண்ணணும். ஸோ நீங்கள் தேங்க்யூ சொல்கிறதுக்கு உங்களோட பார்ட்னர் ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சின்னதாக ஏதாவது செஞ்சாலும் பரவாயில்ல, அதை உண்மையாக உணர்ந்து நீங்கள் நன்றி உணர்வை சொல்லணும். ஸோ நன்றி உணர்வை காட்டுறது ஜஸ்ட் அவங்கள சந்தோஷப்படுத்துறது கிடையாது, அவங்களோட இமேஜை உங்களோட மைண்டுக்குள்ளே ஒரு பெரிய அளவில் வச்சுக்கிறதுக்கு தான். மூணாவது பிரின்சிபல், நம்ம பார்ட்னரோட ஆசையை எப்போவுமே புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே பார்ட்னரோட ஆசையை கண்டிப்பாக புரிஞ்சுப்போம். ஜஸ்ட் வெளியே போயிருக்கோம், வீட்டுக்கு வரப்போ மார்க்கெட்டில் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றுவோம், வாங்கிட்டு தான் போவோம். ஏதோ ஒரு ஆசையை சொன்னால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும் அப்படின்லாம் யோசிப்போம், அதை புரிஞ்சுப்போம். ஆனால் அது இங்கே பிரச்சனை கிடையாது. முக்கால்வாசி நேரம் ஆசைகள் குறையாக தான் சொல்லப்படுது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். உதாரணத்துக்கு, யாருமே என்னோட அவங்களோட ஆசையை டைரெக்டாக சொல்கிறதே இல்லையா, அதுக்கு பதிலாக உங்களை குறை சொல்கிற மாதிரி தான் அவங்களோட ஆசையை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு, நீங்களாம் இப்போ முன்ன மாதிரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது குறை சொல்கிறது கிடையாது, உங்க கூட எனக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு என்னோடய ஆசையை நான் சொல்கிறதா அர்த்தம். ஸோ யாரெல்லாம் குறை சொல்கிறத, அதுக்குள்ளே என்ன மாதிரியான ஆசைகள் ஒளிஞ்சிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களால அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பெட்டராக வச்சுக்க முடியுதான். இதுக்காக எப்போவுமே நம்மளோட ஆசையை குறையாக தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. இது பேசிக் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதே நேரத்தில் தொடர்ந்து நம்மளோட பார்ட்னர் கூட பேசி உன்னோட ஆசைகள் என்ன அப்படின்றத டைரெக்டாகவே கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோட ஆசையை ஷேர் பண்ணிக்கிறப்போ அடுத்தவங்களை குறை சொல்கிற மாதிரி சொல்லாமல் டைரெக்டாக இது என்னோட ஆசை அப்படின்னு சொல்ல கற்றுக்கணுமா. நாலாவது பிரின்சிபல், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களோட பார்ட்னர் கூட பேசி ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது, ஓப்பன் மைண்டடாக இருக்கிறது. ஸோ இதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இந்த ஆத்தர் பண்ண ஸ்டடிலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, மோஸ்ட்லி ஆண்கள் தான் அவங்களோட பார்ட்னர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பெண்கள் மோஸ்ட்லி ஒப்பீனியன் கேட்டுடுறாங்க. அண்ட் முக்கியமாக ஆண்கள் நீங்கள் சொல்கிறப்போ ஸ்ட்ரைட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஆண்களை தான் இவர் குறிப்பிடுறாரு. எப்போ ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அப்போது ஆண் அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு முடிவு எடுக்கும்போது கன்சல்ட் பண்ணுறது அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கன்சல்ட் பண்ணலைன்னா அங்கே டிவோர்ஸ்க்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு ஆணாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணணும். ஒரு மேரேஜில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் மேரேஜ் ஒரு நல்லா இல்லாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா அந்த மேரேஜில் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர பிரச்சனைகள் தான். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்குமா தாங்காதா, இந்த மேரேஜ் பாதியிலேயே டைவர்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சொல்லலாம். பிரச்சனைகளை எப்படி கையாள்கிறாங்க, பிரச்சனைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தா ரொம்ப சுலபமாக இவங்களோட மேரேஜ் தாங்குமா தாங்காதா அப்படின்றத சொல்லிடலாம். இந்த ஆத்தர் எந்த ஒரு கப்பல்கிட்டையும் இருக்கிற பிரச்சனையில் இந்த மூணு விஷயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் நிலைக்காது அப்படின்னு சொல்கிறார். முதல்ல என்னென்னா, ஒரு பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். பொதுவாக ஒரு பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ரொம்ப நார்மலாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே ஏறி அது ஒரு பிரச்சனையாக மாறும். அதுக்கப்புறம் தான் நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்கும், நிறைய சண்டை நடக்கும், வாக்குவாதம்லாம் நடக்கும். பட் ஆனால் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு பெரிய சத்தத்தோட ஒரு பிளாஸ்டோடு ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேரேஜ் நிலைக்காது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். உதாரணத்துக்கு, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே நிறைய பொருள் அங்கங்கன்னு உடஞ்சி கிடக்கு. அதை பார்த்த உடனே, ஏ ஏன் என்ன இப்படி இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு பாசத்தோட ஒய்ஃபை பார்த்து கேட்டு, அதுக்கு ஒய்ஃப், இல்லை நான் ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தேன், அதில் பயந்து தான் எல்லாத்தையும் உடைச்சேன் அப்படின்னு சொல்லி, இவங்க நீ ஏன் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டு, அதுக்கு அவங்க ஏன் என்னை மரியாதையே இல்லாமல் பேசுகிறீங்க, நீங்கள் ஒழுங்கா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆனதுன்னா இது சாதாரண ஒரு பிரச்சனை. ஆனால் உள்ளே வரும்போதே இது எல்லாத்தையும் பார்த்து, ஏன் எல்லாத்தையும் இப்படி போட்டு வச்சுருக்கேன், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு காட்டு கற்று கத்துனாருன்னா
அந்த மேரேஜ் நிலைச்சிருக்காது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். ரெண்டாவது, ஒரு பிரச்சனையை கையாளும் போது இந்த நான்கு நெகட்டிவான விஷயங்களை பயன்படுத்தினா அந்த மேரேஜ் நிலைச்சிருக்காது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அதாவது இந்த நாலு விஷயம் என்னென்னா, முதல்ல கிரிட்டிசிசம். ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் பார்ட்னரை தப்பாக பேசுனா அதுதான் கிரிட்டிசிசம். உதாரணத்துக்கு, ஒருத்தர் காலைல சீக்கிரம் எழுந்திருக்கணும், எழுந்திரிக்கல, ஏன் நீ காலைல சீக்கிரம் எழுந்திரிக்க மாட்டேற அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக, ஏன் இவ்வளவு சோம்பேறியாக இருக்க அப்படின்னு கேட்டால் அந்த மேரேஜ் பிரச்சனையில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா. ரெண்டாவது, அடுத்தவங்களை மரியாதை இல்லாமலே எப்பவும் பேசுறது. உனக்கு அறிவு இல்லையா, நீ முட்டாளா, நீ படித்ததே இல்லையா அப்படின்னு மரியாதை இல்லாமல் தொடர்ந்து பிரச்சனையில் பேசிக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனை பெருசாகும், மேரேஜும் பிரச்சனையில் போய் முடியும். மூணாவது, எப்போவுமே டிஃபென்சிவாக இருக்கிறது ஒரு பிரச்சனையில். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் உடனடியாக மன்னிப்பு கேட்காம, நீ ஒழுங்கா, நீ அதெல்லாம் பண்ணியிருக்கிய அப்படின்னு எப்போவுமே டிஃபென்சிவாக அடுத்தவங்களை குறை சொல்கிறது அந்த பிரச்சனையை பெருசாக மாற்றும், மேரேஜையும் பிரச்சனையில் கொண்டு போய் முடிக்கும். கடைசியாக ஸ்டோன் வாலிங், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை பேசி தீக்கணும், அதை விட்டுட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிட்டால் அங்கேயும் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகும். ஸோ முதல் விஷயம், பிரச்சனையை ஆரம்பிக்கும் போதே பெருசாக ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது, இந்த நான்கு நெகட்டிவான விஷயங்களை ஒரு பிரச்சனையில் பயன்படுத்துறது. மூணாவது என்னென்னா, ஒரு பிரச்சனையை நம்மளோட பார்ட்னர் டைல்யூட் பண்ணணும், ஓகே சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி ஒரு அடி எடுத்து வைக்கிறப்போ அதை ஏற்றுக்காமல் திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணுறது. ஓகே பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்ட்னர் இறங்கி வரப்போ நம்ம இறங்கி போகாமல் அதை எப்படி பார்த்துக்கிறது, நீ பண்ணது அவ்வளவு சரியா அப்படின்னு திரும்ப திரும்ப பிரச்சனையை மேலே ஏற்றுனா அந்த மேரேஜும் நிலைச்சிருக்காதான். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையை முதல்ல எந்த விதமான பிரச்சனை அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஆத்தர் சொல்கிறாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனை ரெண்டு விதமாக தான் இருக்கும். ஒன்று சால்வபிள் ப்ராப்ளம், இன்னொன்று பெர்பெச்சுவல் ப்ராப்ளம். சால்வபிள் ப்ராப்ளம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை தீர்த்துடலாம் அப்படின்றதுலாம் சால்வபிள் ப்ராப்ளம். ஆனால் பெர்பெச்சுவல் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னா, எந்த ப்ராப்ளம்லாம் உங்களால் தீர்க்க முடியாதோ, எதுலாம் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னால் உருவாகுதோ, எதுலாம் தீர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமோ அதெல்லாம் தான் பெர்பெக்சுவல் ப்ராப்ளம். இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது அப்படின்னு கிடையாது, சில சமயம் இதை தீர்க்காமல் விடுறது தான் நல்லது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். ஸோ எந்த மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்து இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது பிரின்சிபல் 5, முதல்ல சால்வபிள் ப்ராப்ளமை எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வபிள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிளாக சில டிப்ஸ் இருக்குது. முதல்ல நீங்கள் இந்த பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிக்கும் போது நெகட்டிவாக பேச ஆரம்பிக்காமல், உங்களோட பார்ட்னரை குறை சொல்கிற விதமாக ஆரம்பிக்காமல், ஜஸ்ட் நார்மலாக உங்களோட பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிங்க. ரெண்டாவது, அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் எழுதுங்க. உங்களோட பார்ட்னரோட பிரச்சனையும் நீங்கள் லிஸ்ட்டாக எழுத சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை லிஸ்ட்டாக எழுதிட்டீங்க. இப்போ உங்களோட பிரச்சனைகளை ரெண்டு விதமாக பிரிங்க. ஒன்று, இந்த பிரச்சனையெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், இதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு நீ செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். உதாரணத்துக்கு, நான் உன்ட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும், எனக்கு அட்லீஸ்ட் நீ ஒரு நாளைக்கு 30 minutes ஆகுது ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், இதை என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு எழுதுங்க. ஒருவேளை விட்டு கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், எனக்கு டிவி பார்க்க ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் டிவி பார்க்குறத நான் விட்டு கொடுக்க தயார். ஸோ எதெல்லாம் விட்டு கொடுக்க முடியும், எதெல்லாம் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்ற ரெண்டு லிஸ்ட்டாக பிரிங்க. இப்போது உங்களோட லிஸ்ட்டில் எதெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற விஷயங்களை விட்டு கொடுக்கறது மூலியமாக உங்கள் பார்ட்னரோட விட்டு கொடுக்கவே முடியாத பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னா, முதல்ல நீங்கள் விட்டு கொடுத்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க வைங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளில் கிட்டத்தட்ட 60% அதிகமான பிரச்சனைகள் கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். மீதி இருக்கிற பிரச்சனைகளில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். மேபி சில விஷயங்களை அவங்களுக்காகவும், சில விஷயங்களை உங்களுக்காக அவங்களும் செய்யணும். சில சமயம் நீங்கள் இந்த மந்த் நீ எனக்காக இதெல்லாம் பண்ணு, அடுத்த மந்த் உனக்காக நான் உனக்கு, நீ உன்னோட ஆசைகளை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நடுவில் இருக்கிற சால்வபிள் ப்ராப்ளமை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது பிரின்சிபல் 6, உங்களுக்குள்ளே இருக்கிற பெர்பெச்சுவல் ப்ராப்ளம், தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனைகளை நீங்கள் கையாளுறது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோடய ரூட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னோடய பார்ட்னருக்கு பணத்தை விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணணும்,
எனக்கு ஏன் முதல்ல அதிகமாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து வீட்லேயே இருந்துட்டேன், என்னை வெளியவே விடல எங்கள் அப்பா அம்மா, என்னை எங்கேயும் கூட்டிகிட்டே போகல, வீட்டில் பூட்டி பூட்டி வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்ற ஒரு ஆசை உள்ளே ரொம்ப ஆழமாக பிறந்துருச்சு. அதனால் நான் சுற்றி பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய பார்ட்னர் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டம், பணமே கிடைக்கல. ஸோ அவங்க சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கணும், நாளைக்காக அதை நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே சைல்ட்ஹுட் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆசைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட பிரச்சனையாக அது மாறியும் இருக்குது. இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப், இப்படி நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்தை தெளிவாக நம்மளோட பார்ட்னர் கூட பேசணும். ரொம்ப ஆழமாக எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசு ஆசைலாம் இருக்குது அப்படின்றத புரிய வைக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெர்பெச்சுவல் ப்ராப்ளமும் ஆட்டோமேட்டிக்காக சால்வபிள் ப்ராப்ளமாக மாறும்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். அப்படி மாறினதுக்கப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி அந்த நெகோஷியேஷன், உங்களோட பிரச்சனைகளை ரெண்டு கேட்டகரியாக பிரித்து நீங்கள் ரெண்டு பேரும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். கடைசியாக உங்களுக்காக உங்களோட பார்ட்னர் பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் மறக்காமல் நன்றி உணர்வோடு இருக்கணும். ஸோ இந்த ஆத்தர் இந்த ரெண்டு ப்ராப்ளம் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, எப்போல்லாம் ஒரு சால்வபிள் ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணாமல் விட்டுறீங்களோ அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக பெர்பெச்சுவல் ப்ராப்ளமாக மாறுதான். எப்போல்லாம் ஒரு பெர்பெச்சுவல் ப்ராப்ளத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களோ அப்போ அது சால்வபிள் ப்ராப்ளமாக மாறுதான். கடைசியாக பிரின்சிபல் 7 என்னென்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல மேரேஜ் கல்ச்சரை உருவாக்குறது, உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நல்ல கல்ச்சரை உருவாக்குறது. எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் ஒரு கல்ச்சர் அப்படின்றது இருக்குமா, அந்த கல்ச்சரை ரொம்ப அழகாக நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் பிரச்சனையும் வராது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுமா. இப்படி ஒரு நல்ல கல்ச்சரை உருவாக்குறதுக்கு 4 விஷயத்தை நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்தாலே போகிறோம். முதல்ல உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து எந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருது. அதாவது நான் தினமும் கோயிலுக்கு போவேன், இல்லை தினமும் நான் ஒன்றா சேர்ந்து புக்ஸ் படிப்பேன், இல்லை அடிக்கடி நான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வேன் அப்படின்னு சில ரிச்சுவல்ஸை உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்க சொல்கிறாங்க, உருவாக்கிக்க சொல்கிறாங்க. ரெண்டாவது, உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற காமனான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் காமனான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால், மேபி உங்களோட குழந்தைய நான் இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு உங்களோட செக்ஸ் லைஃப்பில் இப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் காமனாக. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற காமன் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல கல்ச்சரை உருவாக்க உதவும். அடுத்தது, உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற காமனான பர்பஸை புரிஞ்சிக்க சொல்கிறார். மேபி நான் ஒரு குழந்தைய ஒழுங்காக வளர்த்தெடுக்கணும், இல்லை இவ்வளவு பணம் நான் சம்பாதிக்கணும், இல்லை ஒரு வீடு கட்டணும், இப்படி உங்கள் லைஃப்பில் காமனாக உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற கோல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கடைசியாக ரெண்டு பேருக்கும் காமனாக எது முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாருங்கள். உங்களோட குழந்தை உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம், இல்லை பணம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி முக்கியமாக இருக்கலாம், இப்படி எந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு காமனாக முக்கியமாக இருக்குது அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எதெல்லாம் உங்களுக்கு காமனாக ஒத்து போகுதோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதன் மூலியமாகவே உங்களுக்குள்ள ஒரு நல்ல கல்ச்சர் அப்படின்றது உருவாகும். அந்த கல்ச்சர் ஒழுங்காக இருக்கிறப்போ அங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பார்க்கலாம், அதே நேரத்தில் பிரச்சனையும் ரொம்ப சுலபமாக கையாள்வீங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த புக்கில் படித்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.